ஹாய் அண்ட் வெல்கம் டு திலகாஸ் ஹோம் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண சுடி வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சுடி வந்து எப்படி நம்ம நார்மலாக கட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சுடியோட அளவை வச்சு நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அந்த அளவு ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 3.5 மீட்டர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இவ்வளோ துணி வந்து தேவைப்படாது. எனக்கு தேவையான துணி அளவுக்கு நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த ஒர்க் பண்ண இடத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நீட்டாக இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லைனிங் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கை வந்து ரெண்டு கரப்பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு கரப்பக்கமும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி அந்த நீள வாக்குலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே மடிச்சுட்டு திருப்பியும் வந்து ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணலாம். டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை போட்டுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இது, பேக் பீஸ் இது, இது ரெண்டுமே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ மடித்த பக்கம் என் பக்கமாக நான் வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ லைனிங் பீஸ் வந்து அதை விட கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அதை தைக்கணும். அதனால் வந்து அந்த மெயினான கிளாத்தை விட ஒரு 5 இன்ச்சு மேலே வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான லைனிங் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அளவு சுடியை வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதோட பேக் நெக் தான் எனக்கு வந்து தேவை, ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா அதில் இருக்கிற நெக் அளவு நம்ம வைக்கணும், நம்மளாம் ஒரு அளவுக்கு நம்ம வைக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து பேக் நெக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறேன், பேக் நெக் இருக்கிற பக்கமாக நான் வந்து ரெண்டாக அந்த சுடியை வந்து மடித்து போட்டு ஷோல்டர்லேருந்து வந்து அந்த பேக் நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சுடி வந்து நம்ம மடித்து போடும்போது அந்த ரெண்டு பக்கம் அளவும் வந்து சரிமானமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம அதை ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டு அளவு எடுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஷோல்டரோட நெக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், தையலுக்காக விட்டுட்டு ஷோல்டரோட ரெண்டு பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹார்மோலுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச்சு மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு கேப் விட்டுட்டு நான் வந்து அதை வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த வி ஜாயிண்ட் வரும் இல்லைங்களா, ஓப்பன் சைடு, அந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே லைன் போட்டிருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். பேக் நெக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கீழே வேணும், இருக்கிறத விட கொஞ்சம் கீழே வேணும், அதனால் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சுடி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக வந்து நல்லா அந்த லைன் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு சாக்கில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஹார்ம் ஹோலும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து நம்ம வச்சு போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த லைனிங் கிளாத் கூட வந்து ரொம்ப வழவழன்னு இருக்குது, அதனால் வந்து எனக்கு வந்து விலகிடும் நான் கட் பண்ணுறப்போன்றதுனால எனக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல சேஃப்டி பின் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கோடு போட்டிருக்கிறதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு, மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து நீங்கள் அந்த துணியோட பக்கமே ஒரு பக்கமும் போய் நீங்கள் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து விலகாது. அதே சமயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற இடத்துலேருந்தே வந்து நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ துணி வந்து என்னோடய பக்கம் எப்படி வேணாலும் திருப்பி நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணலாம். சிசரில் பாருங்கள் கட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் எடுக்கலை, அப்படியே தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ அது ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டரோட எட்ஜை வந்து பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் வரையாமல் இருந்ததை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக் பீஸ்க்கும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த பேக் பீஸோட அந்த நெக்கு அளவை வந்து நான் வந்து கட் பண்ணி அதை எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வந்து நான் ஷேப் எடுக்கலை, ஏன்னா அதில் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து நம்ம வைக்கணும், அதனால் நான் அதுக்கு ஷேப் எடுக்கலை. பேக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஆழம் எடுப்போம் இல்லையா, அதை நம்ம எடுத்து அந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு.
ஸோ எப்பவுமே வந்து எனக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து அடிப்படையான அளவு பேசிக்கான அளவே வந்து எனக்கு லைனிங் தானே. ஸோ அதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே வந்து லைனிங்கோட அளவு வச்சு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதோட சென்டர் வந்து எப்போ அந்த நெக்கோட அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதோடய சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் அதை அப்படியே வந்து ரெண்டு ஃபோல்டாக மடித்து போட்டிருக்கேன். அடிச்சு போட்டு அதில் வந்து ஃப்ரண்ட்டோட லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே மேலே வந்து வைக்கிறேன். இந்த ஒர்க் இருக்கிற சைட் பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பக்கமும் ஒர்க் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. அந்த நெக்கோட லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிற ஒர்க்கு வந்து கரெக்டாக அந்த பக்கம் இருக்கிற ஸ்டோன்ஸும் இந்த பக்கம் இருக்கிற ஸ்டோன்ஸும் கரெக்டாக உட்கார மாதிரி நான் அதை வச்சு ஒரு காலிஞ்சி வந்து ஷோல்டருக்காக விட்டுட்டு மீதி எல்லா இடமும் அப்படியே வந்து நான் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு நான் மார்க் பண்ணுறேன் லைனிங்கை விட. ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து துணியை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணணும். நீங்கள் ரொம்ப சுகுராக இந்த மாதிரி ரொம்ப வளவழன்னு இருக்கிற துணிக்கு நீங்கள் இந்த மாதிரி சுகுராக விட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எப்பவுமே வந்து துணி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா எந்த தவறுகள் செஞ்சாலும் நம்ம அதை சரி செஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே துணி வந்து எக்ஸ்ட்ரா விடுவேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இதே மாதிரி வந்து பேக் பீஸும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். சுடிதார் கிளாத் மேலே இந்த லைனிங்கை வச்சு எனக்கு எவ்வளோ அளவு தேவையோ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் சுடி நீங்கள் கட்டிங் பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னும் நான் அதை அப்லோட் பண்ணலை, நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நார்மல் சுடி கட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா வச்சு ஒரே டைமில் கட் பண்ணுவோம். இது ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். பேக் பீஸும் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட நீல் வாக்கில் இருக்கிற அந்த துணியை வந்து குறுக்கில் கட் பண்ணியிருக்கேன். அந்த கரப்பக்கமே ரெண்டு சைடும் வரா மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்லீவுக்கு எனக்கு வந்து ஜாயிண்ட்டு வராமல் வேணுன்றதுனால நான் கட் பண்ணி அந்த மாதிரி குறுக்கில் எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ரெண்டு ஃபோல்டாக மடித்து போட்டேன்னா எனக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை, அதனால் கொஞ்சம் மடித்து எனக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச்சு வந்து கேப் விட்டுடுறேன் மடித்து தைக்கிறதுக்காக. மீதி இருக்கிற அளவு வந்து அப்படியே ஸ்லீவில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து சிசரில் கட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பீஸ் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. நான் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் எடுக்கல, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சு அந்த சென்டர் பீஸில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். அதே மாதிரி லைனிங் பீஸ்லேயும் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சிசர் கட் போட்டுக்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த சென்டர் கட் போட்டுக்கிற இந்த பாயிண்ட்டும் அந்த மெயின் பீஸில் இருக்கிற அந்த பாயிண்ட்டும் வந்து ஒரே இடத்துல உட்கார மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். அந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சென்டரில் இருக்கிற டிசைன் வந்து சென்டரில் உட்காரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணி அதில் சிசர் கட் போட்டு நம்ம லைனிங்கை கீழே வச்சு இந்த மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் பண்ண துணியை வந்து அப்படியே பேக்கில் போட்டு நான் வந்து அதை வந்து சேஃப்டி பின் போட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த சென்டர் வந்து மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம சிசர் கட் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் அந்த சென்டரில் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து அதை சேஃப்டி பின் போட்டு நம்ம அதை வச்சுருவோம். இப்போது இந்த மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே வந்து இன்புட் வச்சுருக்கோம். இப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒர்க் இருக்கிற ஓரத்துலேயே வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு வரணும். அதோடய எட்ஜில் அந்த ஒர்க்குக்கு வெளியே அந்த எட்ஜில் வந்து நம்ம அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அந்த மிஷினில் வந்து நம்ம அந்த தையில் போட்டுட்டு வரலாம். இப்போ தையல் போட்டாச்சு.
இப்போ சேஃப்டி பின் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அந்த சென்ட்ரில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அது மொத்தமே வந்து அந்த சிசர் கட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே வந்து இதை என்ன பண்ணுறேன், அப்படியே உல்டாவாக திருப்புறேன். ஸோ திருப்பும் போது என்ன ஆகுது எனக்குனா ஃபினிஷிங் ஆகிடுது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஒர்க் பண்ண எல்லா சுடியாக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த படிமான தையல் அப்படின்றது வந்துட்டு புதுசாக நீங்கள் இப்போ தான் தைக்க கற்றுக்குறீங்க அப்படின்றப்போ வந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள், அதாவது இந்த ஊசி இறங்குறதுக்கு வந்து அந்த சிங்கிள் குதிரை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சிங்கிள் குதிரையை நீங்கள் மாற்றிட்டு அடிக்கணும். நீங்கள் இப்போ தான் பழக்கம் ஆகுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் அதை மாற்றிட்டு அடித்தா மட்டும் தான் சரியாக வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆனதுனால நான் அந்த டபுள் குதிரையிலேயே வந்து அந்த ஸ்டிச் போடுறேன். நீங்கள் சிங்கிள் குதிரை மாற்றிட்டு அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து தையலில் அதில் விழும். அப்படி இல்லாமல் நீங்கள் இது மேலேயே வச்சு நான் போடுற மாதிரியே ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்டோன்ஸ் இல்லைனா வந்து அந்த ஊசி இறங்கிடும், ஸ்டோன் உடஞ்சிரும், துணி டேமேஜ் ஆகும், ஊசியும் உடஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் குதிரை மாற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ ஷோல்டரில் வந்து ஏற்கனவே காலஞ்சி விட்டுருக்கிறத வந்து நான் வந்து தையல் அடிச்சிடுறேன். ரெண்டு பக்கம் ஷோல்டரையும் வந்து நான் வச்சு தையல் அடிச்சிடுறேன். முடிச்சாச்சு. இப்போது சுற்றி மற்ற இடத்துலையும் வந்து நம்ம தையல் போடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்து நான் சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தரையில் போட்டு நீங்கள் சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து சேஃப்டி பின் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அது வந்து நீங்கள் லைனிங் இருக்கிற இடத்த விட்டுட்டு நீங்கள் தள்ளி இருக்கிற மாதிரியோ இல்லை விலகி இருக்கிற மாதிரியோ அந்த மெயின் கிளாத் வந்து போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா துணி வந்து கரெக்டாக உட்காராது. அதனால் நீங்கள் அதை வந்து சேஃப்டி பின் போட்டுட்டு அடிங்க. இது மாதிரி இந்த லைனிங் பீஸ் வந்து நான் கொஞ்சம் அடியில் வந்து துணி விட்டுருந்தேன் இல்லைங்களா, அந்த மடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் அதை மடித்து நான் தையல் போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நம்ம அதை தையல் போட்டுக்கலாம். பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்துலையுமே இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அது முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ மீதி இருக்கிற எல்லா பீஸையும் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறப்போ வந்து துணி வந்து நம்ம நேராக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அங்கங்கே நம்ம வந்து ஹூக் போட வேண்டி வரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி துணிக்கு ஃபினிஷிங் வரும். காட்டன் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். அதில் வந்து ஃபினிஷிங் நல்லாவே வரும். இந்த மாதிரி துணியிலலாம் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேஃப்டி பின் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அது கரெக்டாக வரும். ஸோ அந்த தையல் வந்து அப்படியே நான் அந்த இடத்த வச்சு அடிச்சுட்டு வரேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்கும்போதே தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து நான் பின் போட்டிருக்கேன். இப்போது ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாமே நம்ம வந்து சிசரில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறேன், பேக் பீஸையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக் பீஸ்லையும் அதே மாதிரி வந்து பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த நெக் லைனை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் பண்ண மாதிரி வந்து உள்டவாக திருப்ப போகிறதில்ல, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கேன். இந்த
மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணது, சமிக்க ஒர்க் பண்ணது, இதில் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் தையல் விழுற இடத்துல வந்து அந்த சமிக்க ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கான்றதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் தையல் அடிக்கணும். அப்படி அந்த தையல் விழுற இடத்துல அந்த ஸ்டோன் ஒர்க்கு சமிக்க ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் போடுங்க. இப்போ அந்த நெக் லைனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நார்மலாக ப்ளவுஸ்க்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே கிராஸ் பீஸ் தான். இந்த கிராஸ் பீஸை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ப்ளவுஸ்க்கு அட்டாச் பண்ணுமோ அதே மெத்தடை தான் இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ரெண்டு பீஸ் இருந்தால் போதும், இதுக்கு பேக் நெக்குக்கு மட்டும்தான் தேவை. அது வரைக்கும் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ திருப்பி இதை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம அதில் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிராஸ் பீஸ் அப்படியே உள்ளுக்கு மடித்து நம்ம அது மேலே மேல் தையல் போட்டுக்கலாம். தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம உள்ளே மடித்து தையல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிராஸ் பீஸை விட்டுட்டு ஷோல்டரோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரோட எட்ஜும் பேக்கோட ஷோல்டரோட எட்ஜும் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு 2 தையல் அதில் போட்டுக்கணும். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸு ஒரு மடித்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்ளுக்கு மடித்து இப்போ நம்ம அந்த மேல் தையில் போட்டு விடுவோம். இதை வந்து நம்ம முதல்லையே பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆகாது ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதனால் நான் இதை வந்து முதல்ல ஜாயின் ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் தையில் வந்து போட்டுக்கலாம். இதை அப்படியே உள்ளுக்கு மடித்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா பேக்கும் ஃபினிஷ் ஆகிடுது. பாருங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்றது. ஸ்லீவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதோட எட்ஜு வந்து நம்ம மடிச்சு நம்ம தச்சிடலாம். ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து இந்த தையல் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஓரத்துலேயும் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஸ்லீவையும் நான் ஒன்றா வச்சு இன்னொரு தடவை நான் அளந்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 13.5 தான் தேவை. அதை மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லீவுக்கு அளவு எடுத்து நான் அதை கட் பண்ணிட்டு போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம பின் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு அளவும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வரணுன்றதுனால நான் பின் போட்டுக்கிறேன். இப்போ இது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் அந்த பீசஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். சென்ட்ரல் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
ஸ்லீவு வந்து நம்ம அந்த ஷோல்டரில் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுக்காமல் இருந்தோம் இல்லையா, அதனால் அந்த ரெண்டு ஸ்லீவையும் ஒன்றா வச்சு அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரண்ட்டில் எடுக்க வேண்டிய அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஷோல்டரில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி பிளவுஸ்க்கு நம்ம செஞ்சோமோ அதே மெத்தட் தான். இந்த சென்டர் கட் போட்ட அந்த இடமும் ஷோல்டர்ல இருக்கிற அந்த சென்டர் இடமும் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி கரெக்டாக மீட் பண்ற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லீவோட ஓரத்தில் வந்து ஒரு எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு வரலாம். இந்த தையல் வந்து எனக்கு வந்து ரொம்ப நீட்டுக்கும் போட்டுட்டு வராமல் கொஞ்சம் தொலைவு வரைக்கும் வந்துட்டு அந்த தையலை வந்து முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த மார்பக சுற்றளவு, அந்த இடுப்போட சுற்றளவுனா நம்ம மார்க் பண்ணலை இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்லீவுக்கு வந்து என்ன அளவு தேவையோ அதை வச்சு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஹிப்போட ஹைட்டு வந்து எனக்கு வந்துட்டு 14 வேணும். ஸோ அதனால் இந்த 14 வச்சு நான் அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஷோல்டர் அந்த இடுப்பு பக்கம் வரைக்கும் சென்ட்ரலில் இருக்கிற அந்த அளவை வந்துட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு டாட் போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து 19x2 ஸோ 38 எனக்கு தேவை. ஒரு பக்கம் வந்து 19, ரெண்டு பக்கமும் சேர்த்து 38. ஸோ அதனால் அந்த 19 வந்து சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி வச்சு நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடுப்பாண்டை வச்சு நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ஷோல்டரோட சென்டரும் அந்த இடுப்போட அளவு இருக்கு இல்லையா, அதுக்கு சென்ட்ரலில் ஒரு மார்க் பண்ணி நான் அதை வந்து அந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஸ்லீவ்லேருந்து நான் அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துலையே தையல் வர மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இது மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரலாம், தையல் போட்டுட்டு வரலாம். நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடம் வரைக்கும் நான் வந்து அந்த தையலை போட்டு முடிக்கிறேன். திருப்பியும் அப்படியே நான் அதை ரொட்டேட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 1/2 அளவு தள்ளி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3-4 தையல் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். முன்னாடி வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த தையல் பிழற இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த துணி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா, சைடில் இருக்கிற ஓப்பனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு நம்ம அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த வி ஜாயிண்ட் வந்து அந்த இடத்துல தையல் வரணுன்றதுக்காக இந்த கோடு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நம்ம லைனிங் அட்டாச் பண்ண இடத்தோடு தான் அது இருக்குது, அதை அப்படியே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி திருப்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் அப்படியே வந்து அந்த தையல் போட்டுக்கிறேன். அப்படியே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடம் வரைக்கும் அந்த தையல் வந்து போகும். அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிட்டு
இந்த இன்னொரு பீஸையும் நம்ம மடித்து மூணாக மடித்து வச்சு திருப்பியும் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் நேராக அந்த ஸ்டிச்சை கீழே வரைக்கும் கொண்டு வரணும். நம்ம ஆரம்பிக்கிற அந்த தையல் வந்து ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கம் முடிக்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓரத்துலேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம முடிச்சிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு, ரெண்டு பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, கடைசியாக நம்ம ஹைட் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்றத நம்ம நாலு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 inch அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழ்ப்பக்கத்தை வந்து அப்படியே வந்து ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம அதை தயார் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.